அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வாங்கின இந்த ஜாக் மிஷின் தான் வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மிஷின் வந்து நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது பிகினர் கூட தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிஷின்கிட்டே வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணவுனே இந்த ஊசி பார்த்திங்கன்னா மேலே வந்துடுது அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பி மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்படி வந்தோடனே நம்ம தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு பாபின்க்கு நூல் சுற்றுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கிட்ட நான் வந்து அந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது போது பாபின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பத்து பாபின் கிட்ட இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கும் போதெல்லாம் வந்து நூல் சுற்றி வச்சுக்குவேன் இதுக்கு வந்து அப்படி தேவையில்லை நான் ரெண்டு நூல் வந்து அந்த இடத்துல போட்டிருக்கேன் ஒன்று வந்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாபியில் நம்ம சுற்றி விட்டுட்டு நம்ம தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாயிடுது கரெக்டாக ஃபுல்லாக அப்புறம் நம்ம பா கவனிக்கட்டால் கூட அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிக்குது இந்த ஆப்ஷன் வந்து இந்த மிஷினில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு வந்து எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ தான் இருக்கீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த மிஷின் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து ரொம்ப லோ இருந்து ரொம்ப ஹை லெவல் வரைக்கும் இதை தைக்க முடியுது நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சில் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் கூட்டிக்கிட்டேன் நேற்று பார்த்திங்கன்னா நான் முப்பதில் வச்சுட்டு ஸ ஸ்டிச் பண்ணேன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது சர் சர்ன்னு வந்து தைக்கிது இந்த இந்த ஃபர்ஸ்ட்டுக்காக தான் வந்து நம்ம மிஷினே வாங்கியிருந்தோம் நான் ஏற்கனவே வந்து அந்த மிஷினில் மோட்ரு தான் ஃபிட் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து எனக்கு ஸ்பீடு வந்து ஈஸியாகவே வந்துருச்சு இதே வந்து நீங்கள் பெடலில் தான் தைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து இதை பிக்கப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாக வந்து தைக்கிற அளவுக்கும் கூட இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து நல்லா கைக்கு பழகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நல்லாவே ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிருச்சு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நமக்கு கை பழக்கம் கொஞ்சம் வரல அது அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எனக்குமே இந்த மிஷினில் இது எது பண்ணால் என்ன அப்படிங்கிறத வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து நம்ம கால் கிட்டே வச்சுட்டு இப்படி அழுத்துனாலே போதும் பார்த்திங்கன்னா அந்த பல் இருக்குல்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் நம்ம காலை வந்து தள்ளி வச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே போயிடும் நம்ம அந்த மிஷினில் எல்லாம் பின்னாடி இருக்கிறத பிடிச்சி தானே தூக்குவோம் இதுக்கு வந்து காலால் பிடிச்சி தூக்கிக்கலாம் நம்ம பின்னாடி தூக்குறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம கார்னர்லாம் தைக்கும் போது ஒரே ஒரு தையல் வந்து நமக்கு தேவைப்படும் அந்த டைமில் வந்து இந்த ப்ளூ கலர் பட்டன் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது இன்னும் நம்ம சர் சர்னு தைச்சிட்ருக்கும் போது கார்னர்லாம் தைக்கும் போது நம்ம அப்படி ஃபாஸ்ட்டாக தைச்சோம் அப்படின்னா வந்து வேறு இடத்துல தையல் வந்து பெருசாக ஓடிடும் இந்த ட்ராப் அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணினோன்னா ஒரு ட்ராப் மட்டும் தைக்கிது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நைட்டெல்லாம் வந்து தைக்கிறோம் அப்படின்னா வந்து ஊசியில் நூல் கொறுக்கிறதுக்கெலாம் இந்த லைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்ச்சு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அந்த நீடில் கிட்டே கொடுத்துருக்காங்க கால் இன்ச் அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அடுத்து வந்து ஒரு இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது நான் ஃபர்ஸ்ட் அன்றைக்கின்னு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க போனதுக்கப்புறமா நான் ஒரு தடவை தைச்சு பார்த்தேன் பார்த்தா இ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து காமிச்சிருச்சு எரர் காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் சுத்தமாகவே ரன் ஆகலை எனக்கு நான் வந்து ரொம்பவே பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு நாள் அது வந்து ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு கூட எனக்கு தெரியல யாருக்கிட்டேயுமே இந்த மிஷின் வந்து இங்கே கிடையாது அதனால் வந்து எனக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுரை போல் இருக்கும் நான் தச்சு பார்க்கும்போது வந்து இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு சுத்தமாக வந்து மிஷினு ரன் ஆகவே இல்லை அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே அப்சட் ஆகிட்டு எனக்கு ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு போச்சு ஓட்டையாக்கிட்டோம் போல அப்படின்னு கூட தோணுச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன் யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் எறர் ஒன்று வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அந்த அந்த சைடில் இருக்கிற ரிங் மாதிரி அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்புனா போதும் நல்லா வந்துடுது இது எதனால் அந்த பிரச்சனைன்னா பாபினில் போய் நூல் சுற்றிருச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து வந்துடுது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஆப்ஷன் அந்த நூல் போடுற ஆப்ஷன்னா வந்து எனக்கு ரம் ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த பாபின்ல நூல் சுற்றுறது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது நான் வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தச்சுட்டே இருக்கும்போது ஐயோ பாபினில் நூல் காலியாக போக போதே அப்படின்ற ஒன்று தோணிகிட்டே இருக்கும் இதில் அப்படி இல்லை அழகாக வந்து நம்ம இன்னொரு பா ஒரு தச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பாபினை போட்டு விட்டாலே அது அழகாக சுற்றி வந்துடுது அதனால் அந்த பிரச்சனை வரல மெக்கானிக் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க நூலெல்லாம் கோர்க்கணும் கோர்க்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க நான் அந்த மாதிரி தான் கோர்த்து வந்து ஸ்டிச் பண்ணேன் என்னாச்சுன்னா வந்து அந்த தையல் ஃபுல்லாக வந்து சுருக்கி சுருக்கி விட்டுது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த டென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ராப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது வந்து கரெக்டாக தையல் வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன இருந்து பெரிய தையல் வரைக்கும் வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது கீழே இந்த மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது நம்மளாம் அந்த மிஷினில் மிதிச்சு தான் நம்ம பேக் ஸ்டிச் வந்து போடுவோம் அந்த பின்னாடி இருக்கிற இதை தூக்கி விட்டுட்டு அப்படி போடுவோம் இதுக்கு வந்து அப்படி இல்லை லைட்டாக இதை வந்து நம்ம தைச்சிட்டே இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணாலே வந்து அழகாக பேக் ஸ்டிச் வந்து போட்டுருது ஃபஸ்ட்டு வந்து தைக்கும் போது எனக்கு வரல சர் சருன்னு எங்கிட்டும் போச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஃபுல்லாக நான் அதிலே தச்சு பழகுனால எனக்கு வந்து பேக் ஸ்டிச் போடுறது அடுத்து வந்து எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து கண்ட்ரோலாக வந்துருச்சு இன்சாலாக நம்ம தைக்க தைக்கிறதுக்கு தைக்கும் போது வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு தைக்கும் போது வந்து ஒரு பன்னெண்டில் வச்சு தைச்சு பார்த்தேன் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு என்னோடய ஸ்பீடுக்கு வந்து அது ஒத்து வரல அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இருபது ஸ்பீடு வந்து வச்சு ஆரம்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து முப்பது வரைக்குமே வந்து என்னால் ஹை ஸ்பீடில் தைக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஒரு கட்டர் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தச்சுட்டே இருக்கும்போது சிஸ்ஸரை எடுத்து வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை இதில் வந்து அந்த கிளாத்தை வச்சாலே அந்த நூல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் ஆனால் வந்து நான் அதை யூஸ் பண்ணல அந்த அளவுக்கு வந்து எனக்கு அது அவ்வளோவா யூஸ் ஆகுற மாதிரி தெரியல அதனால் நான் சிஸ்ஸர் வச்சு தான் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நூல் வந்து அடிக்கடி வந்து கட் ஆகுச்சு அந்த மெக்கானிக் வந்து இந்த இடத்துல வந்து நூல் கோர்க்கணும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கல டேரெக்டாக அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம நீடியில் போடுற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒருவேளை அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில நானும் அந்த மாதிரி தான் வந்து தச்சுட்டே இருந்தேன் நூல் பார்த்திங்கன்னா கட்டாக அடிக்கடி கட் ஆகிட்டே இருந்துச்சு அதுவே வந்து ஒரு பெரிய டென்ஷனாக இருந்துச்சு சரி அதுக்குமே வந்து நம்ம சொல்லியூஷன் யூடியூபில் தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நூல் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கொறுக்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு நூல் கட் ஆகுறது வந்து நின்றுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது நம்ம கிளாத்தை வந்து மேக்ஸிலாம் தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிச்சிட்டு நீட்டாக தைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் குட்டி பாக்ஸ் மாதிரி ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நம்ம பாபின்னு ஊசி அதுக்கப்புறம் நூல் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம் நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் எதுவுமே போடலை அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் டேப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ச் டேப் வந்து இன்னும் யூஸ் பண்ணலை நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது கண்டிப்பாக நான் இன்ச் டேப் வந்து கழுத்துலேயே மாட்டிக்குவேன் எனக்கு வந்து இன்ச் டேப் வந்து க வந்து கையிலே இருந்தால் தான் பிடிக்கும் இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியல ஃபியூச்சர் லைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் நல்ல ஹை ஸ்பீடில் தைக்கணும் அப்படின்னா கூட வந்து வாங்கிக்கலாம் நல்லாவே யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு மூணு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம ஏதாவது ஃபால்ட்டு வந்துச்சுன்னா நம்ம கழட்டி பார்க்குறதுக்கு வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டு வந்து ஊசி கொடுத்துருந்தாங்க ஒரு ஊசி வந்து அதிலே மாட்டி செக் பண்ணி நூலெல்லாம் கோர்த்து செக் பண்ணி தான் வந்து அமிச்சு விட்டுருந்தாங்க அடுத்து வந்து இந்த ஒரு பாக்கெட் ஊசி வந்து இருந்தது இதுக்குள்ளே பத்து ஊசி போல் இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் இருக்குது எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க எ எவ்வளோ ரேட்டு அப்படின்னு தெரில நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் வந்து நிறைய ரேட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரேட் போல் இருந்தது எங்கள் சைடு வந்து இந்த ரேட் இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே இந்த பெடல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்துச்சு அந்த மிஷினில் தைக்கும்போது பெடல் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் காலுக்கு வந்து பற்றாது அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த குதிங்கால்லாம் கொஞ்சம் வலி வர்ற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கால் ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி வலி வராது அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம மிஷின் வந்து தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பட்டனை ஆஃப் பண்ணிக்கலாம் பின்னாடி இருக்கிற பட்டனை வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடலாம் அந்த பின்னாடி இருக்கிற பட்டனை ஆஃப் பண்ணோடனே இங்கே ஓஎஃப் ஆஃப்னு வந்து காட்டியது அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து ஸ்டெபிளைசர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா திடீர்னு வந்து கரண்ட்டு க கொஞ்சம் ஹையில் வரும் திடீர்னு ரொம்ப லோவாக போயிடும் அந்த டைமில் வந்து நம்ம மிஷினோட போர்டு வந்து போகாமல் இருக்கணும் நம்ம கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து இந்த இடத்துல தெறிக்குது நம்ம ஹை ஸ்பீடில் தைக்கும் போது இந்த இடத்துல வந்து தெறிக்குது நல்ல ப்யூராக தெறிக்கிற வரைக்கும் வந்து நமக்கு பிரச்சனை இல்லையா கொஞ்சம் எல்லோ கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணுமா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நூல் கொறுக்கிறது அப்புறம் வந்து சின்ன தையல்ல இருந்து பெரிய தையல் வைக்கிறது எல்லா ஆப்ஷனுமே வந்து நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து நல்லா ஃபேமஸ் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ தான் தச்சு பழகுறீங்க அப்படின்னா கூட இதுக்கு ந இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஒரு தடவை இதுக்கு வந்து பணம் செலவு பண்ணுறது வந்து நல்லது தான் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் வந்து இந்த மிஷினில் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கூட தான் செய்யும் இப்போயே வாங்குறது வந்து பெஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது இன்ஷாலாக வந்து ஃப்யூச்சரில் நம்ம வேறு வேறு ட்ரெஸ்ஸு வந்து தைச்சிட்டு இது எப்படின்னு பார்க்கலாம் பாபின்ல வந்து நூல் சுற்றிட்டே இருக்கும்போது நம்ம தனியாக வந்து சிசர் எடுத்து கட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்குது லைட்டாக அப்படி பண்ணாலே போதும் அழகாக வந்து கட் ஆகிக்கிறது அந்த நூலை நம்ம ஏதாவது இப்போ நிறையா நான் கிளாத்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதால அந்த நூலை நான் அங்கேயே வந்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அடிக்கடி வந்து ரெண்டே ரெண்டு பாபின் தான் கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து மிஷினில் மாட்டி கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து தனியாக வந்துருந்துச்சு இன்னும் நம்ம வந்து வாங்கலை இன்ஷாலாக வந்து வாங்கணும் அதுக்காக வந்து இந்த பாபின் இந்த இடத்துலே இருந்துச்சுன்னா நம்ம அழகாக சுற்றி விட்டுட்டு நம்ம தச்சுட்டே இருக்கும் போது அது ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இது வந்து ரிலீஸ் ஆகிக்குது நூல் கோர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு ஹோல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மூணு ஹோல்லேயுமே நம்ம போட்டுக்கலாமா அவ்வளோதான் அந்த மிஷினோட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் தச்சு பார்த்த வரைக்குமே வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக போகுது சவுண்டு எதுவுமே வந்து அவ்வளோவா கேட்க மாட்டேங்குது முதல்ல அந்த அந்த மிஷின் வந்து தைக்கும் போது ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கூட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா சவுண்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ